வணக்கம். இன்னைக்கு நம்ம CPU ஷெட்யூலிங்கில் லாஸ்ட் டைப்பான ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்னா என்னென்னா, ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ராசஸர் வந்து ப்ராசஸருக்கு அலோகேட் பண்ண போகிறோம். எப்படி அலோகேட் பண்ண போகிறோம்னா, நமக்கு ஒரு டைம் குவாண்டம் வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த டைம் குவாண்டம் வேல்யூவை ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் அலோகேட் பண்ண போகிறோம். என்ன ஆர்டரில் அலோகேட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டைமை அலோகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி அலோகேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஸோ ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. எல்லா ப்ராசஸுக்குமே சரிசமமான வாய்ப்புகள் வந்து இங்கே தரப்போகிறோம். இதுதான் வந்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ப்ராசஸ் அரைவல் டைம் பர்ஸ் டைம் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராசஸில் நாலு ப்ராசஸ் இருக்குது அண்ட் அதோட அரைவல் டைம், ஸோ கரஸ்பாண்டிங் அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 and 4 அண்ட் அதோட பர்ஸ் டைம். இப்போ நான் இதை எப்படி வந்து ஷெட்யூல் பண்ண போகிறேன், ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணின்னு பார்க்கலாம். அண்ட் இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, டைம் குவாண்டம் வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ இந்த டைம் குவாண்டம் வேல்யூ தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைம் குவாண்டம் வேல்யூ வச்சு தான் நம்ம ப்ராப்ளமே போட போகிறோம். இப்போது நம்மளோட ரெடி கியூ, ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிறது தான், ஸோ நம்மளோட கேன் சார்ட் கரெக்டாக வரைஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக வரையணும்னா நமக்கு ரெடி கியூ ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ரெடி கியூ வரைஞ்சிட்டு, ஸோ அதில் இருக்க ஆர்டரில் நம்ம கேன் சார்ட்லேயும் ப்ராசஸை வந்து அலோகேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் க்வெஸ்டனில் பார்க்குறேன். ஸோ என்னோட க்வெஸ்டனில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் வந்திருக்குன்னா, P1ன்ற ப்ராசஸ் 0th millisecondல வந்திருக்கு. ஸோ என்னோட ரெடி கியூவில் P1-ஐ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது எனக்கு P1 தவிர வேறு எந்த ப்ராசஸுமே இல்லை 0th millisecondல. என்னோட கேன் சார்ட் எப்போவுமே 0th millisecondல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ P1-ஐ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ராசஸருக்குள்ளே கொண்டு போகிறேன். ஸோ இந்த P1 எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கும்னா, ஸோ 2 millisecond டைம் குவாண்டம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 millisecond மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஸோ 2 millisecond என்னோட P1 உள்ளே இருக்குது. அண்ட் இந்த 2 millisecondக்கு அப்புறம் அதோடய ஒர்க் முடியலைன்னா அது திருப்பி ரெடி கியூவில் ஆட் பண்ணணும். ஒரு வேளை அதோடய ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா ரெடி கியூவில் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது P1-ஓட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5, அதில் 2 millisecond ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் 3 millisecond ஆஃப் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ அதோட ஒர்க் முடியல, நான் P1-ஐ திரும்பி ரெடி கியூவில் ஆட் பண்ணணும். ஸோ மீன்வைல் இந்த 0-லேருந்து 2 millisecond ஆஃப் டைம் இன்டர்வல்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து அரைவ் ஆயிருக்கோ அதையும் நான் ரெடி கியூவில் ஆட் பண்ணணும். ஸோ 1 and 2-ல P2 and P3 அரைவ் ஆயிருக்கு, அதை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு P1-ம் 2nd millisecondல போய் ஆட் ஆகுது என்னோட ரெடி கியூவில். ஸோ இங்கே இப்போது எனக்கு 2nd millisecondல இந்த 3 ப்ராசஸும் இருக்குது. ஸோ இந்த கேன் சார்ட்டில் நான் எந்த ப்ராசஸ்ஸை உள்ளே கொண்டு வரணும்னா, இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் ப்ராசஸ்ஸை உள்ளே கொண்டு வரணும். ஆல்ரெடி P1 ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு 2 millisecond ஆஃப் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ திரும்பி ரெடி கியூவில் ஆட் ஆயிருக்கு. இப்போது 2nd millisecondல எனக்கு இந்த 3 ப்ராசஸுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா P2. இப்போ நெக்ஸ்ட்டு P2-க்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஸோ P2 என்னோட கேன் சார்ட்டில் ஆட் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கும்னா, அகெயின் அதே 2 millisecond. ஸோ 2 plus 2, 4 millisecond. ஸோ இதோட பர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 2 millisecond ஆஃப் ஒர்க் முடிஞ்ச உடனே ரிமைனிங் 2 millisecond ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ அதோட ஒர்க் முடியலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அதை திரும்ப ரெடி கியூவில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டைமுக்குள்ளே என்ன ப்ராசஸ் இருக்கோ அதையும் நான் ரெடி கியூவில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டைமுக்குள்ளே 2, 2, 4-க்குள்ளே வேறு ஏதாச்சும் ப்ராசஸ் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா P4 வந்திருக்கு. ஸோ P4-ஐ ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு அதே 4th millisecondல வர P2-வையும் நான் இன்னொரு ரெடி கியூவில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போது அகெயின் இப்போது என்னோடய ப்ராசஸர் ஐடிலாக இருக்குது. நான் வேறு ஒரு ப்ராசஸ் அசைன் பண்ணணும். என்னோட ரெடி கியூ பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன இருக்குன்னா P3. ஸோ P3-ஐ அங்கேருந்து எடுத்து என்னோட ப்ராசஸருக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஸோ அகெயின் P3-க்கு அகெயின் சேம் 2 millisecond ஆஃப் டைம் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 4 plus 2, 6. ஓகே, இப்போது 6th millisecondல வெளியில் வருது. ஸோ ரிமைனிங் பர்ஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 minus 2, 0.
இப்போ பி த்ரீ தன்னோட ஒர்க்கை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பி த்ரீயே நான் திரும்ப என்னோடய ரெடி க்யூவில் ஆட் பண்ணலை. ஸோ ஒர்க் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸை நான் திரும்ப ரெடி க்யூவில் ஆட் பண்ணணும். ஒர்க் இல்லைன்னா நான் ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்யூவில் பி ஒன். ஸோ பி ஒன்னை எடுத்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பி ஒன் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் நம்ம கொடுக்க போகிறோன்னா, அதே 2 மில்லி செகண்ட் ஆஃப் டைம் தான். ஸோ 6 + 2 = 8. இப்போது ரிமைனிங் 3 மில்லி செகண்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது. அதில் 2 மில்லி செகண்ட் ஆஃப் ஒர்க் போக 1 மில்லி செகண்ட் ஆஃப் ஒர்க் ரிமைனிங் இருக்குது. ஸோ இன்னும் பி ஒன் தன்னோட வேலையை முடிக்கலை. ஸோ பி ஒன்னை திரும்ப ரெடி க்யூவில் ஆட் பண்ணணும். மீன்வைல் 6th to 8th மில்லி செகண்ட் இன்டர்வல்ல வேறு ஏதாச்சும் ப்ராசஸ் வந்துருந்துச்சுன்னா அதையும் என்னோடய ரெடி க்யூவில் ஆட் பண்ணணும். ஸோ க்வெஸ்டினை பார்க்குறேன், வேறு எந்த ப்ராசஸுமே வரல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பி ஒன் மட்டும் நான் ஆட் பண்ணால் போதும். ஸோ பி ஒன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ப்ராசஸர் ஐடிலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் இருக்குது, பி ஃபோர் இருக்குது. ஸோ பி ஃபோரை இங்கேருந்து ப்ரியம் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ பி ஃபோருக்கு அகெயின் 2 மில்லி செகண்ட் ஆஃப் டைம் தான் நான் கொடுக்கணும். பட் என்னோட பி ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் டைம் 1 மில்லி செகண்ட் தான். அதுக்கு தேவைப்படுறதே நம்ம கொடுக்குற டைம் குவாண்டமோட கம்மியான டைம்ன்றதுனால அதுக்கு அந்த 1 மில்லி செகண்ட் ஆஃப் ஒர்க் மட்டும் டைம் மட்டும் அலோகேட் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பி ஃபோர் 1 மில்லி செகண்டில் அதோட ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுது. ஸோ அதோட பர்ஸ்ட் டைம் 0 ஆகிட்டனால திரும்ப ரெடி க்யூவில் ஆட் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா P2. ஸோ P2 இங்கேருந்து டெலீட் பண்ணி இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு டைம் குவாண்டம் படி ஆட் பண்ணுறேன். ஸோ 6 + 2 = 11. ஸோ P2க்கு 2 மில்லி செகண்ட் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் 0 மில்லி செகண்ட். ஸோ திரும்ப P2வை என்னோட ரெடி க்யூவில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா P2 தன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது P1 மட்டும்தான். ஸோ P1-ஐ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு வரேன். ஸோ P1-ஓட டைம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா, அதோட ஒர்க் முடிய 1 மில்லி செகண்ட் தான் இருக்குது. ஸோ 11 + 1 = 12, அவ்வளவுதான் என்னோட கேன் சார்ட். ஸோ நான் என்ன ஆர்டரில் ப்ராசஸ் வந்துச்சோ அந்த ஆர்டரில் ரெடி க்யூவில் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா ப்ராசஸுக்குமே இந்த டைம் குவாண்டமில் கொடுத்துருக்க டைமை ஈக்குவலாக நான் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆர்டரில் FIFO ஆர்டரில் ப்ராசஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்த ப்ராசஸ்க்கு 2 மில்லி செகண்ட், அடுத்து வந்த ப்ராசஸ்க்கு அதே டைம். எந்த டைமில் ப்ராசஸ் அரைவாக இருந்தாலும் எல்லா ப்ராசஸ்க்குமே ஈக்குவலாக நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாத்துக்குமே சரிசமமாக நான் வந்து டைம் வந்து கொடுக்குறேன் அதோட வேலையை முடிக்கிறதுக்கு. இதுதான் வந்து ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். இப்போது என்னோட கேன்ட் சார்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம கேல்குலேஷன் ஆஃப் டேர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்து தான் நம்ம கம்ப்ளீஷன் டைம் எழுத போகிறோம். ஸோ P1-ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 இஸ் தி P1's கம்ப்ளீஷன் டைம். நெக்ஸ்ட் P2-ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ P2 11. ஸோ 11. P3-ஓட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 6. அண்ட் P4-ஓட கம்ப்ளீஷன் டைம் 9. ஓகே, ஸோ கம்ப்ளீஷன் டைம் எழுதியாச்சு. இப்போ டேர்ன் அரவுண்ட் டைம் என்னென்னா, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ 12 - 0 = 12, 11 - 1 = 10, 6 - 2 = 4, 9 - 4 = 5. இப்போ டேர்ன் அரவுண்ட் டைமும் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். ஸோ வெயிட்டிங் டைமோட ஃபார்முலா, டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ 12 - 5 = 7, 10 - 4 = 6, 4 - 2 = 2, 5 - 1 = 4. ஓகே, அவ்வளவுதான் நம்மளோட டேர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் கேல்குலேஷன். ஸோ இதுக்கு டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 12 + 10 = 22, 22 + 4 = 26, 26 + 5 = 31. டோட்டல் இங்கே 7 + 6 = 13, 13 + 2 = 15, 15 + 4 = 19. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைடட் பை 4, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ். ஸோ டிவைடட் பை 4. ஸோ இதுக்கு வந்து என்ன வேல்யூனா 7.75 மில்லி செகண்ட் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம், அண்ட் வெயிட்டிங் டைம் வந்து 4.75 மில்லி செகண்ட்.
ஸோ அவ்வளவு தான் நம்மளோட ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் கேல்குலேஷன். தேங்க்யூ.